யார் இந்த அகோரிகள்? அகோரிகள் ஏன் நிர்வாண கோலத்தில் இருக்கிறார்கள்? இந்த இரு கேள்விகள் இந்து தர்மவாதிகளை நோக்கி வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாய் சீறி வரும். காரணமின்றி அமைவதல்ல இந்து தர்ம செயல்கள். காவி வேட்டி அணிந்தவரெல்லாம் ஞானி ஆகிவிடுவாரா? நிர்வாண கோலம் பூண்டவரெல்லாம் அகோரை ஆகிவிடுவாரா? நரம் மாமிசம் உண்பது உண்மையா? அகோரிகள் மனித மாமிசம் உண்பவர்கள் என்ற ஒரு அடிப்படை ஆதாரமற்ற அபத்தமான கருத்து உலா வருகிறது. சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியில் அவ்வாறான அகோரிகள் 3% பேரே உள்ளனர் என்று சொல்லப்படுகிறது. இதில் நாம் அறிந்து கொள்வது யாதெனில், அவர்கள் போலிகள் என்பதுதான். அகோரிகள் பெரும்பாலும் மயானத்தில் வசிப்பவர்களே. மனித மண்டை ஓட்டை பாத்திரமாக உபயோகிப்பார்கள். சாம்பலை உடையாக தரித்திருப்பார்கள். மேலும் சடலத்துடன் உடலுறவு கொள்வதாக கூறுவதும் வடிகட்டிய பொய்யே. அதை நிரூபிக்க இவர்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை. காசியில் வாழும் மக்கள் வெறுமனே உடலில் சாம்பலை பூசிக்கொண்டும் மண்டை ஓட்டை கையில் வைத்திருப்பவர்கள் அனைவரும் அகோரிகள் அல்ல. பொதுவாக காசிவாழ் மக்கள் உண்மையான அகோரிகளை அகோரிகள் என்று அழைப்பதில்லை, பாபாஜி என்றே அழைக்கின்றனர். அகோரிகள் தனித்து வாழ்பவர்கள், மனிதரோடு கலப்பது இல்லை. கும்பமேளாவில் மட்டும் வெளிபட்டுவிட்டு மின்னலாய் மறைந்து போகக்கூடியவர்கள். உள்ளூர்வாசிகள் உண்மையான அகோரிகளை நாகா என்றும் அழைப்பதுண்டு. அகத்தில் தூய்மையை பேணாமல் புறத்தில் விக்கிரகத்தை வணங்குவது வீண் என்பதுதான். அகத்தில் தூய்மையை பேணாத எவர்க்கும் விக்கிரகம் கல்தான். மனதில் அழுக்கோடு நாம் என்னதான் மந்திரத்தை சொன்னாலும் பூக்களால் அர்ச்சித்தாலும் கடவுள் அந்த விக்கிரகத்தில் குடிக்கொள்ள மாட்டார். அதே வேளையில் அகம் புறம் தூய்மையை பேணுவோர் மனதிலேயே இறைவன் குடிகொண்டிருப்பார். அதுதான் உண்மை. கோரங்களை களையாத சாதாரண மனிதனை நல்வழிப்படுத்த விக்கிரக வழிபாடே சாலச் சிறந்தது. மாயை அகன்ற கண்கள் பார்க்கும் அனைத்துமே தெய்வம்தான். மாயை பிடித்த கண்களுக்கு அழகான சிற்பம் கூட கொச்சையாகத்தான் தெரியும். தீய குணங்களை தீயிட்டு பொசுக்கியவன் பிரம்மத்தை காண்கிறான், அவனே ஞானியும் ஆகிறான். பிறவி வினை தீர்த்து இறைவனை அடைகிறான். அகோரி என்றால் அழகானவர் என்று பொருள்படும். அதாவது காலத்தை கடந்து அகத்தால் சிவ சிந்தனை கொண்டிருப்பதால் அகத்தால் அழகானவர் அகோரி என்று பொருள். அகோரிகள் காலம் கடந்து வாழ்வதால், அதாவது கோரம் கடந்து வாழ்வதால் தத்தமது ஆன்மாவை உடலுக்குள் கட்டுப்படுத்தி வைப்பது சிரமம். அந்த சூழ்நிலையில் இந்த மூலிகை அவர்களுக்கு கரம் கொடுக்கும். அகோரிகளின் நீண்ட ஆயுளின் ரகசியம் இதுதான். இந்த மூலிகை யோகிகளால் மட்டுமே கண்டுபிடிக்க இயலும். நாகசாதுகள் அகோரிகள் எனும் சொல்லாடலும் தமிழ்நாட்டில் சித்தர்கள் என நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அதன் வடமொழி வழக்குதான். நாக சந்நியாசிகள் அல்லது நாகபாபா என அழைக்கப்படுபவர்களும் இவர்கள்தான். ஹிந்தியில் நங்கா என்றால் நிர்வாணம் என அர்த்தம். நங்கா பாபா எனும் சொல் வழக்கு பின்னாளில் நாகபாபா என மாற்றமடைந்தது. இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எந்த நிலையிலும் தங்களது சக்தியை இழக்க விரும்ப மாட்டார்கள். ஞானிகளில் பலர் தங்களது சக்தியை சூரியனை நோக்கி தவம் செய்வதில் பெறுபவர்கள். இறைவனால் அருளப்பட்ட இயற்கையை தனது உடலோடு ஒட்டி இருப்பதையே விரும்புவார்கள். அதாவது பஞ்சபூதங்களும் தனது உடலோடு பின்னி பிணைந்து இருத்தல் வேண்டும் என்ற சித்த உடையவர்கள். காற்று, குளிர், வெயில், நீர், மண் இவை அனைத்தும் தன் உடலோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள்.